நான் சொன்ன மாதிரி ஒரு கத்தியும் கார்ட் பேக்கெட் எடுத்துகிட்டு டீச்சிங் டைமில் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நம்ம பண்ண போகிற ட்ரிக் ஒரு கார்ட் மேஜிக், பேசிக்கலாக ஒரு கார்ட் மேஜிக், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிக். இப்போது ஒரு பேக்கெட் ஆஃப் கார்ட்ஸ் இங்கே நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, வி ஹாவ் அ பேக்கெட் ஆஃப் கார்ட்ஸ். இது ஒரு ஆர்டினரி பேக் ஆஃப் கார்ட்ஸ்னு அவங்க காமிச்சிருங்க, அவங்கள ஷஃபில் பண்ண சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். ரைட், இப்போது கட் பண்ண சொல்கிறீங்க. கட் பண்ண இப்படி கட் பண்ணக்கூடாது. பொதுவாக மெஜிஷியன்ஸ் நாங்கள் சொல்கிறத வந்து கட் பண்ணுங்கன்னா இப்படி பாதியாக கட் பண்ணி இப்படி போட்டால் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கட் பண்ண சொல்கிறீங்க இப்படி, லைக் திஸ். ஓகே, அவங்க கட் பண்ண உடனே அங்கே கத்தியை அப்படியே வச்சிட சொல்லுங்கள். கட் பண்ணி பாதியில் எங்கேயாவது கத்தியை இன்சர்ட் பண்ண சொல்லிடுங்க, இந்த மாதிரி. ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கத்தியை நீங்கள் இப்படி பிடிச்சி இப்படி தூக்கிட்டிங்கன்னா இந்த கார்ட் பேக்கெட் இப்படி தனியாக நிற்கும். இப்போது அவங்கள இந்த ஃபுல் பேக்கெட் கார்ட்ஸ் எடுத்து இந்த பாட்டம் கார்டு என்ன, அதாவது அவங்க கத்தி குத்துன இடத்துல சொருகின இடத்துல என்ன கார்டு வாட்ச், இதை பார்க்க சொல்லிக்கோங்க. பார்த்துட்டு அவங்க பார்க்குறப்ப கத்தியை நீங்கள் இங்கே வச்சுருங்க, இந்த பேக்கெட் ஆஃப் கார்ட்ஸ் மேலே. பார்த்துட்டு திருப்பி அவங்க இது மேலே வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் உண்மையிலே உங்கள் முன்னாடி நானும் இந்த கார்டு என்னன்னு பார்க்கல. இப்போது இங்கே வச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கார்டுன்னு நம்ம சொல்லணும்னா இந்த கார்டு பேக்கெட் கையில் எடுத்துக்கோங்க, இந்த கத்தியை இப்படி வெளியே எடுத்துருங்க. ஜஸ்ட் வேவ் யூர் மேஜிக் நைஃப் அண்ட் சே இட் இஸ் அ கிங் ஆஃப் ஹார்ட்ஸ். ஸோ இது கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் தான் எடுத்தாங்கங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஹியர் இஸ் அ சீக்ரெட். அவங்க எப்படி வேணால் ஷஃபில் பண்ணிக்கலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். எனி கார்டு எனிவேர் கத்தி எடுத்துக்கோங்க, அவங்கள இன்சர்ட் பண்ண சொல்லுங்கள் பாதியில். ஸோ இங்கே பாதியில் அவங்க இன்சர்ட் பண்ணிடுறாங்க. இன்சர்ட் பண்ணோன்னு நீங்கள் கையை எடுத்துகிட்டு இதை பேலன்ஸ் பண்ணி இந்த கார்ட் பேக்கெட் எடுத்துருங்க. அவங்க பார்த்துடுறாங்க. பார்க்குறப்போ நீங்கள் இந்த பேக்கெட் மேலே இந்த நைஃப் வச்சுடுறீங்க. இதையும் அவங்க வச்ச உடனே தெர் ஆர் டூ மெத்தட்ஸ் டு ஃபைண்ட் திஸ். ஒன்று வாட்ச், இங்கே இப்படி வச்சதுக்கப்புறம் ஃபுல் பேக்கெட் கார்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, எடுத்ததுக்கப்புறம் வாட்ச் திஸ். இப்போ இந்த கத்தியை நான் வெளியே எடுக்கிறப்போ, இந்த கத்தியை நான் வெளியே எடுக்கிறப்போ யூ கேன் சீ அ ரிஃப்ளெக்ஷன் இந்த நைஃப்பில். இந்த நைஃப்பில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும். கேன் யூ சீ தட்? இந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும் நைஃப்பில். ஸோ இங்கே வந்து ஃபோர் ஆஃப் ஸ்பேடு. ஓகே, ஸோ ஃபோர் ஆஃப் ஸ்பேடில் தான் அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கார்டு. ஆர் எனி அதர் கார்டு, எந்த கார்டு எடுத்தீங்கனாலும் யூ கேன் சீ திஸ், யூ கேன் சீ தி கிங் ஆஃப் ஹார்ட்ஸ். தெரியுதா? வாட்ச். ஆனால் இது பண்ணாமல் ஸோ அவங்க இன்சர்ட் பண்ணிடுறாங்க, கத்தி எடுக்கிறாங்க. தே ஆர் சீயிங் த கார்டு, கத்தியை நீங்கள் வச்சிடுறீங்க, இங்கே மேலே வச்சிடுறீங்க. ஸோ எடுக்கிறப்போ ஜஸ்ட் ஒன் கிளான்ஸ், ஒரே இப்படி இங்கேருந்து வரப்போ யூ ஷுட் அவ்வளோதான். அந்த டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மேஜிக். ஓகே, ஸோ டக்குன்னு எடுக்கிறப்போ யூ சி எ கிளான்ஸ் ஒரு டக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் அ ஜேக் ஆஃப் ஸ்பேடில் என்ன கார்டுங்கிறது உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இதை பார்க்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் ரிஃப்ளெக்ஷன் தானே, பார்த்து சொல்கிறது தானேன்னு இருந்தாலும் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எனி சிம்பிள் மேஜிக் கேன் இம்ப்ரெஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பெரியவங்க சின்னவங்க எல்லாரையும் ஒரு அசத்தி அசத்தி நீங்களும் ஒரு பெரிய மெஜிஷியன் ஆகலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இன்னொரு ட்ரிக்கோடு சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் குட் பை ஃப்ரம் எஸ் ஏசி வசந்த். பாய் பாய். Thank you.